சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு விவகாரத்தில் மேலும் 40 பேரை தேடி வருகிறது சிபிசிஐடி. டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு விவகாரத்தில் இதுவரை 46 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிஏஓ தேர்வு முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டனர். தற்பொழுது இதன் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. மேலும் 40 பேரை தேடி வருகிறது சிபிசிஐடி. குரூப் 4 தேர்வு முறைகேட்டில் இன்னும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் சிபிசிஐடி தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலி இணைப்பில் இருக்கிறார். அன்சர் அலி, நடைபெற்று வரும் விசாரணை குறித்து விரிவான விவரங்களை சொல்லுங்க. மோகன், டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேட்டில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் மொத்தமாக 46 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 15 நாட்களுக்கு முன்னதாக 20 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் 26 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி விவகாரத்தில் விஏஓ தேர்வில் முறைகேடு செய்த அனைவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி தரப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் இன்னும் 40 பேரை கைது செய்யப்பட வேண்டும் என்றும், குரூப் 4 தேர்வில் முறைகேடு செய்தவர்கள் இந்த 40 பேரில் அதிகமான பேர் இருக்கிறார்கள் என்றும் சிபிசிஐடியிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 1 டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து மார்ச் மாதம் வரை 51 பேரை கைது செய்திருந்தது. இந்த சூழ்நிலையில் கொரோனா காரணமாக இந்த விசாரணைகள் சற்றே முடங்கிய நிலையில் மீண்டும் விசாரணையை கையில் எடுத்த சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது 46 பேர் உட்பட மொத்தம் 97 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த 46 பேரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்றால் கொரோனா காலம் என்பதால் இவர்களை கைது செய்து ஜாமீனில் விடுவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 26 பேரும் சேர்வர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குரூப் 4 தேர்வு முறைகேடு தொடர்பாக காவலர் சித்தாண்டி கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து பிப்ரவரி 6 இடைத்தரகராக செயல்பட்ட டிஎன்பிஎஸ்சி ஊழியர் ஓம்காந்தன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. குரூப் 4 தேர்வு, விஏஓ தேர்வு உள்ளிட்டவற்றிலும் முறைகேடு நடந்ததை தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்விலும் முறைகேடு நடந்ததாக தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் முறைகேட்டில் ஈடுபட்டு அரசு பணிகளில் இருந்தவர்களையும் கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த விவகாரம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் 40 பேர் கைது செய்யப்பட உள்ளதாக சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், அன்சர் அலி, குறிப்பாக தற்பொழுது வரை கைது செய்யப்பட்டவர்களில் அரசு அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? குறிப்பாக அடுத்த கட்ட விசாரணை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இது குறித்தும் சொல்லுங்க. ஏற்கனவே மார்ச் மாதம் வரை 51 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் 20 மேற்பட்டோர் அரசு ஊழியர்கள். குறிப்பாக காவலர் சித்தாண்டி இந்த அரசு பணிக்காக தேர்வு எழுதுபவர்களிடம் பேரம் பேசி அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஓம்காந்தன் மூலமாக அவர்களுக்கு தேர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்ததும் பின்னர் அவர்கள் அரசு பணியில் இருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஓம்காந்தன் மற்றும் சித்தாண்டி அவர்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் இந்த குரூப் 4 தேர்வு மட்டுமல்லாது குரூப் 2 மற்றும் விஏஓ தேர்வுகளிலும் முறைகேட்டில் ஈடுபட்டு பலரும் அரசு பணியில் இருந்தது தெரிய வந்தது. அவர்களிடமும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினார்கள். தற்பொழுது 26 பேர் தேர்வர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பணியில் இருந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்தவர்கள் அனைவரும் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடி போலீசார் பரிந்துரை செய்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தேர்வர்கள் தேர்வு எழுதி அரசு பணியில் இருந்தவர்கள், இடைத்தரகர்களாக செயல்பட்டவர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 97 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மோகன்.